ஃபிலிம்ஸ் லைக் மண்டேலா, கேம் ஓவர், இப்போ டெஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அதுவும் அவர் தான் எழுதினார். அப்புறம் இந்த ஃபேமிலி மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1, 2 முடிச்சு இப்போ 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் பேட்மேன் மாதிரி பகலில் வந்து ரகு தாத்தா டைரக்ட் பண்ணுவார், நைட்டில் வந்து ஃபேமிலி மேன் டைரக்ட் பண்ணுவார். ஸோ உடனே கிளம்புறாரு, நாளைக்கு அப்படியே சுட சுட கிளம்புறாரு சார். 2 இன்டர்வியூ காலையில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஸோ சுமந்த் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு அற்புதமான தமிழ் திரைப்படம் ஹோம் பாய்ங்க, வெரி மச் ஃப்ரம் சென்னை. நான் அங்கே போய் ஒரு கலக்க கலக்கிட்டு, என்ன சார் அதுக்குள்ளே க்யூ கொடுக்குறீங்க? சாருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் சார். நடுவில் நின்று லைட்டுக்கு ஃபேவர் வாங்கி அப்படியே அழகாக பேசுங்க சார். செக் செக் தேங்க் யூ, குட் செக். போடியத்துக்கு தான் வரணுமா? அதான் ஈஸியாக உங்களுக்கு. சாரி சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஃபார் கம்மிங். அண்ட் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ஏன்னா வந்து ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து கிங்ஸ்லி மை என்னோடய ஃப்ரெண்டு கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்துட்டு இவர் சில்லிங், அண்டு அவன் கிங்ஸ்லி சடனாக சொன்னான், ஏய் மச்சான், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாச்சாரா, பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினார், ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரொமோஷன் மட்டும் நீ ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சாரு அப்படின்னா, சரி சார் ஓகே. அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது, நல்ல படம் ஐடியான்னு. இது ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் பேக், அண்ட் ஹியர் வி ஆர். ஸோ அண்ட் ஐ இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள், நான் கொஞ்சம் பீட்டர் ஓடுவேன் கண்டுக்காதீங்க, இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள் இன் வித்தவுட் மை ரைட்டிங் டீம், ஆனந்த், மனோஜ் and Naveen, and my technical team, DOP Yamini Yagnamurthy, editor TS Suresh, sound designer Anand Krishnamurthy, Purnima costume designer. Am I forgetting someone? illa production designer Ram Charan, sorry I forgot, sorry. ஆர்ட் டைரக்டர் அவர் தான். ஸோ ஸ்ட்ராங் டீம். இந்த படம் பண்ணால் இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது, எக்ஸப்ட் ஃபார் கப்பிள் ஆஃப் பீப்புள். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணால் சொல்லாங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங். வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் கேம் டுகெதர் அண்ட் டிட் அ சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப், லெட் பை கீர்த்தி சுரேஷ், MS Bhaskar sir, அவர் இல்லை இன்றைக்கி, அவர் ஐ திங்க் இஸ் பிஸி, தேவதர்ஷினி மேம், அண்ட் அஃப்கோர்ஸ் மை குட் ஃப்ரெண்ட் ரவீந்திர விஜய். இல்லை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கை தட்டுறாங்க, கண்டுக்காதீங்க நீங்கள். ஸோ எனிவே, ஐ வாண்ட் டு கீப் இட் ஷார்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் அபிஷேக். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நான் சொல்லலாம் வந்து, நான் வந்து சத்தியமாக ஐல் கோ டு ஹெல். இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒருத்தர் என்னை கூட்டின்னு போனார், என்னடா நீ பெங்களூர் தான் இருக்கே எனக்கு தெரியாதே. ஆமாம் தலை, நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா, என்ன ஹொம்பாளி ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம், நம்ம கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவர் கூட்டின்னு போனார். அங்கே போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு, உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்காண்ணா, நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன், ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை, ஆனால் அந்த பொண்ணை அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையாக இருக்கு சார், செம்மையாக இருக்கு சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேறு பண்ணியிருக்கோம், யூ வில் சி. ஸோ தேங்க்யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் சங்கர் அண்ணா, இஃப் யூ ஆர் தேர், இஸ் தேர்ல, ஃபார் சப்போர்ட்டிங் மீ இன் அண்ட் மேக்கிங் மீ பிலீவ் தட். நீ க்ரியேட்டிவ்பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்ணுறேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் வேஸ்ட் டூ மச் டைம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டார், முடியல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை 86 இயர் ஓல்ட் ஃபாதர் அண்ட் மை 80 இயர் ஓல்ட் மாம் ஆர் ஹியர். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எனிவே, ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஈவெண்ட். விழா தலைவன் ஷான் ரோல்டன்
please give him a big hand. Before I call him, I'll get, do I have 10 seconds? Can I talk about it? சேர்ந்து வேலை பண்ணா என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்க ஐ திங்க் யூ வில் நோ சூன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் கிரேசி ஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மீடியோக்ரிட்டி. ரொம்ப பேசிட்டு ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ஒரு குயிக் கியூஎன், ஏதாவது கேள்விகள் இருந்தால் சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல சார். Why the title Raghudatta? Why not? ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, எங்க பாகிராஜ் சார் படம் எக் கவுமே எக் கிசான் ரகுதாத்தா. ஹிந்தி கற்றுக்கணும், வேற என்ன? இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்ல? கரெக்டா? ஓ, நீங்க கோவமா கேட்டீங்களோன்னு நினைச்சேன்னா. இது எதுக்கு ரகுதாத்தா, எதுக்கு அப்படி கேட்டார் அவரு? பாட்டி பாட்டி யாரு? தாத்தா தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன். பாட்டிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா தான் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க சார். பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல. பாட்டி இல்லை, பாட்டி இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க தமிழர்களை சொல்கிறீங்களா இந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இல்லை, நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்லிட்டீங்கல்ல, ஹிந்தி வெளியில் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை, ஹிந்தி திணிப்பை பற்றி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க, சைனீஸ் கற்றுங்க, ஜாப்பனீஸ் கற்றுங்க, உங்க இஷ்டம். பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1938 போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஹிந்தியோட கிடையாது, எந்த மொழியிலும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை, இந்த படம் திணிப்பு பற்றி. ஓ, ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? இல்லை, ஆதரவான்னு கேட்க வந்தேன். இல்லை இல்லை, நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை, அவங்க வந்து எப்படி நடித்தாங்க? நிறைய ரீடேக் பண்ணாங்களா? எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? நான் என்ன சொல்லட்டோம் கீர்த்தி? No, to be honest, she's, look, starting la vandu avangala rendu perum theriyadhu, so initially it was like very professional, but she became a friend, I think, second schedule la irundhu, and she's a wonderful actor who makes her co-stars also very enna solradhu comfortable, and adana solla sonninga. Sir. No, jokes apart, she's a fantastic actor. I mean, I don't have to say it, I'm already proved panitanga. And also, it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. Sir, Kirti Suresh vandhu ippo hindi padam nadichittirukanga. Yaarunga? Kirti Suresh. Sari. Idhula vandhu hindiye edirkranga. Hindi edirkala? Adha solla. Illa, hindi kattuka mattanu solranga illaya? Adhu vandhu muranpada irukkira mari irukkala. இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆம்பளை வேஷத்தில் நடிப்பாங்க. அப்போ அதனால் வந்து அவங்க ஆம்பளை ஆகிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையாக அதுதானே. ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும், வாட் எவர், இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தியை எதிர்த்து இல்லைங்க, திணிப்பை எதிர்த்துது. ஹிந்தி திணிப்பு இதுன்னு வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்குது? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே யாராவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை. எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். ஆ, வந்துச்சு சார். யூ விட்டுருந்தாங்க சார்.
உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய உங்களுக்கு. ஏன்னா இந்திய எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர் புலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கு திமுக ஆபீஸு, அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்லை அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பாக ஏதாவது எதிர்ப்பு வருமா, அந்த மாதிரி சீன்கள் இதில் இருக்கா? அந்த மாதிரில அது இல்லைங்க. I'm very confident. So, plus also our நம்ம உதயநிதி சார் கூட அதானே சொன்னார், அவரே சொன்னார், இதே கேள்வி தான் யாரோ கேட்டாங்க அவரை, நீங்க தானே அது. வெரி குட், can we have a big round of applause for him? ஓனன்ட்டே வந்து கலாகிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்லை அவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன். So, anyway, thank you. Anything else? ஹலோ மிஸ்டர் சுமன், actually ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டீசர் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்திக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கு டீசர், அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. உங்களுக்கு பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. சி டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசரோட ஐடியாவே அதுதான், இட் இஸ் சப்போஸ் டு provoke some intrigue in you. So, teaser படம் கிடையாது. அது வந்து என்ன பண்ண என்ன இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இப்போ நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டரில், இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச வரும்ல, ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அழகா டூ மார்க் க்வெஸ்சன் மாதிரியே எல்லாத்தையும் நீட்டா, நன்றி சார். அடுத்தபடியாக விழாநாயகன் ஷான் ரால்டன், இவர் வந்து ஒரு இசை மேதை. இவருக்கு வந்து இது ஒரு 23வது படம் அப்படின்றத நான் சொல்ல சந்தோஷப்படுறேன். கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவோட மியூசிக்குக்கு ஒரு முக்கிய சேஞ்ச், நல்ல சேஞ்ச் ஷான் அப்படின்னு நான் சொல்லுவேன் பர்சனலாக, பீங் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். ஸோ அதனால் அவரை வந்து நான் மேடைக்கு கூப்பிட போகிறேன், பேச மட்டும் மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த படத்தில் நான் எப்படி வந்தேன்னு சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியம். சுமனும் நானும் வந்து கோவிட் டைமில் பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அவருடைய ஃபேமிலி மேன்ற சீரீஸ்க்கு நான் என்னோடய இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் பண்ண ஏதோ ஒரு பாட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணார். அந்த கால் வந்து ஒரு 7 மணி நேரம் போச்சு. ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலாக ரெண்டு லூஸுங்க மீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு. அவர் பயங்கரமான லூஸ். ஆக்சுவலாக எல்லாரும் அங்கே நிறைய பேர் பாருங்க சைலண்டாக இருக்காங்க அப்படின்னா ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதை பேசினாலே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வந்து என்னென்னா வந்து சுமன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொதுவாக ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளாக இருப்பாங்க. நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்தேன், அவர் ரைட்டர் ஃபேமிலி மேன்லாம் எதிர்க்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர லோக்கல் ஃபெலோ மாதிரி பேசினார் என்கிட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஐ ஃபைண்ட் தட் ரியலி சார்மிங் அபவுட் ஹிம். அண்ட் அப்போ அவர் இந்த கதையை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ தான் எழுதிக்கிட்டு இருந்தார் அதோடைய கரு, அப்போ தான் இட் வாஸ் ஜஸ்ட் கம்மிங் அபவுட். ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல அந்த படத்தில் வந்து இவங்க நடிப்பாங்க அப்படின்னு. வாட் அ பர்ஃபாமன்ஸ், சீரியஸ்லி எல்லோரும் இந்த இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ். இது வரைக்கும் நீங்கள் நடித்து பார்த்துருக்கீங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு திரும்ப சொன்னால் அதுக்கு ஐ மீன் நிறைய மாதிரி பர்சீவ் பண்ணலாம். பட் இது ஒரு அது இது இந்த படத்தை முதல் முதல்ல மியூசிக் இல்லாமல் எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு பாக்யராஜ் சாரோட படைப்பு ஞாபகம் வந்தது. ஏன்னா வந்து அவர் படத்தில் ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக காமிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராமா ஃபிலிம்ஸ் தான். இப்போ மணிரத்னம் சார், கேபி சார், எல்லோரையுமே நீ இப்போ நம்ம யாரெல்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்கிறோமோ, மகேந்திரன் சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமாக வச்சு ஐடியா மேலே சவாரி பண்ணுற விஷயத்த தான் அவங்க ஒரு படமாக கொடுப்பாங்க. இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது திணிப்புகளில் பல வகையான திணிப்புகள் இருக்குது, பெண்களுக்கு குறிப்பாக சில திணிப்புகள் இருக்குது. அந்த மாதிரி லாங்குவேஜ், யூனோ, க்ரீட், ஜெண்டர் எல்லாத்துலேயுமே திணிப்புகள்ன்றது நம்ம சந்திச்சுட்டு வரோம் சேலஞ்சஸாக. ஸோ வந்து இந்த இது வந்து நான் ஹிந்தின்றது கூட விட்டுறேன், திணிப்பை பற்றின ஒரு படத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை யாருமே எதையுமே யார் மேலேயுமே திணிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ ஃபண்டமெண்டலாக நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்தது.
ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பயங்கர பில்டப் கொடுப்போம், பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சுமனோட பாட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பயங்கர நிறைய மியூசிக் கேட்டிருக்காரு, அவரே கிட்டார்லாம் கூட வாசிப்பார். கிட்டார் ஏதாவது இருக்கா, வாசிக்கிறீங்களா? ஸோ அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு நல்ல இசை புரிதல் இருந்ததுனால, ஏன்னா பொதுவாக பீரியட் படம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது என்னென்னா இதில் ஒரு காமெடியோட ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோன்னா அது சீரியஸ் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப லைட்டாக கிண்டலாக கூட வைக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலைகள்லேயே வந்து ரொம்ப ஒரு, இப்போ பாருங்கள், நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு வாழைப்பழத்தில் ஊசியத்துற மாதிரி சொல்கிறதுன்றது ஒரு அழகு. அவர் தமிழ் இயல்பு அது கலையிலேயே. கிண்டல் நையாண்டின்றது நம்மளுக்கு ரொம்ப வழக்கமான விஷயம். அதை வந்து இந்த படத்தில் பாடல்களாக மாற்ற முயற்சி பண்ணோம். அதே மாதிரி ஜானர், எந்த ஜானர் லிமிட்டேஷனும் கிடையாது. இதில் வந்து இந்த படத்தில் ராக் மியூசிக் இருக்குது, ஸ்லோ ப்ளூஸ் இருக்குது, கியூபன் மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம், அப்புறம் கானா பாட்டு கூட பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து செட் இன் பீரியட்ஸ். பட் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற டைமில் வந்து சில இசையை வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போ இந்த காலத்தில் பீரியட் படம் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட் கூட அவர்கிட்ட தான் வந்து சுமன் கிட்டேருந்து. ஸோ ரொம்ப ஒரு சென்சிபிளான சென்சிட்டிவான க்ரியேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரகு தாத்தா. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ், ரவீந்திரா, எல்லாருமே, நான் யாராவது நேரம் குறைவுனால நான் மென்ஷன் பண்ண முடியல, பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப அழகான, ஹெல்த்தியான, பொலிட்டிக்கலி நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் விஜய் சுப்ரமணியம் ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டிவ் ரிகார்டிங் எவ்ரி திங். ஆனந்த் வந்து இந்த படத்தோட ஒரு என்ன சொல்கிறது, எப்பயுமே சவுண்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு படம், ஏன்னா சவுண்டு தான் சப்கான்ஷியஸ் விஷுவல் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், பட் சவுண்டு நிறைய வேலை பண்ணும். அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தாரு சவுண்டு இந்த படத்துக்கு. த வே ஹி ஹஸ் ட்ரீட்டட் சவுண்ட் டிசைனில் ரொம்ப ரொம்ப எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் த வே மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம். யாமினியோட ஒர்க் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீசரில் ஆல்ரெடி. பட் படத்தில் எல்லாருமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக, அஃப்கோர்ஸ் தர்வர் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை நல்லா கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபிலிம். ஒரு 10-15 வருஷம் கழித்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு படமாக இருக்கும். படத்தில் பாடல்கள் நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன், சுமன் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அவர் நல்ல லிரிக்கல் சென்ஸும் இருக்குது, பிகாஸ் என்ன காமெடின்றது ஒரு அண்டர் கரண்ட்னால வி நீடட் குவக்கி லிரிக்ஸ் ஃபார் த சாங்ஸ் ஆல்சோ. ஸோ மனோஜ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா எழுதினாரு. ஸோ அதனால் வி தாட் வில் இன்க்ளூட் இம் ஆஸ் ஒன் லிரிசிஸ்ட். ஸோ படத்தில் 5 பாட்டு இருக்குது. கானா விமலா அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க, அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கானா சிங்கர். இப்போ கோப் ஸ்டுடியோவில் கூட ரீசெண்டாக அவங்களோட ஒர்க் பண்ணேன். அண்ட் தெர் ஆர் மெனி கிரேட் மியூசிஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ், லைக் அனந்து சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான சிங்கர்ஸ், நிறைய புது புது சத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஒரு பீரியட் படத்தில் வழக்கமாக நீங்கள் கேட்க முடியாத விஷயங்களை நீங்கள் இதில் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் கிட்டார் வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா சுமனுக்கு கிட்டார் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு யூஸ் அ லாட் ஆஃப் கிட்டார் மியூசிக் இன் திஸ். ஸோ விக்ரம் இஸ் ஹியர் மை கிட்டாரிஸ்ட், ஐ தாட் தேங்க்யூ ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன். அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டதுக்கப்புறம், இந்த கான்செப்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் ரொம்ப he was a very interested, very enthusiastic about working on this. Thank you Vikram for coming here. So mathapadi valakama solradha media la vande epoyume oru power irukku, adu enna na oru nalla vishayatha idella neenga paakalam appdin solli adayalam kaatra vishayam mattum uncompromising nambooralla mattum adha nambi dhaan ivlo per ivlo nalla kadhaigala padama maatraanga. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்கு. இந்த படத்துல ஒரு ஸ்டார் இருக்காங்க, இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு, நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கலா definitely a top notch film. So I think Raghu Tata will be here to stay. So thank you so much. Thank you. Work, very happy to see you ma'am. Ma'am on to the stage please without any delay. Ma'am ungaloda rasigargal oru naalu pera medai kethrom ungalku oru chinna anbalippu adanai thodarthu neenga pesalam. Can we have the fans on to the stage please?
அங்கே ரெண்டு பேர் அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிருச்சு. இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், அதனால் மன்னிக்கவும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ப்ரெஸ், மீடியா, தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரகு தாத்தா ஆடியோ லான்ச், இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் இது ஆரம்பித்தது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க. சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரியேட் பண்ணும்போது அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவார், அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பார், பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும். அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பார், என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும். பேசிட்டு சொன்னேன், முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை, ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது, இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது. ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ இன் ரகு தாத்தா. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க? அண்ட் உங்களோட டெபியூ டைரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம். தேங்க்யூ சுமன், தேங்க்யூ. அண்ட் விஜய், தேங்க்யூ ஸோ மச். விஜய் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ டூ, தே ஆர் கிரேட். அண்ட் உங்களோடதுலேயும் ஹொம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ விஜய். அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிரகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா. தேங்க்ஸ் டு ஹொம்பாலே ஃபிலிம்ஸ். அப்புறம் ஷான், இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பம் இது. இது எல்லோரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பம் இது. இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேறு வேறு ஜானரில் இருக்கும். ஒன்று ஒரு ரெகேவாக இருக்கும், ஒன்று ஒரு ராக்காக இருக்கும், ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம், இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷான். இதில் எனக்கு அவர் இப்போ பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா? வி ஆர் ஓகே, ஐ திங்க் தே ஷுட், பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்வீட் சாங். ஸோ தேங்க்யூ ஷான், தேங்க்யூ ஸோ மச். யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகா இதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது செகண்ட் டைம், அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம். அண்ட் இது திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர், வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ உமன் இன் த டீம். அண்ட் வி ஹாவ் அ உமன் டிஓபி, அவங்களுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் யாமினி. அண்ட் ரியா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரியா. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் உமன் இன் த டீம். அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. தேங்க்யூ ரியா. அண்ட் தேங்க்யூ பூர்ணிமா டிட் த காஸ்டியூம்ஸ் ஃபார் தி என்டயர் ஃபிலிம். அண்ட் ஸ்ருதி மஞ்சுரி டிட் மை காஸ்டியூம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஆல் தி ஆக்டர்ஸ் நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஒன். And yes, T.S. Suresh sir, editor, our, where is he? Oh, hi. என்ன சார் ஆச்சு?
ஓகே அப்புறமா கேட்குறேன், சாரி. ஓகே, ஸோ ஹி வாஸ் தேர், ஷூட்டில் இருந்தார் சார். தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் நம்ம காஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை, அவர் இங்கே வந்திருக்குன்னா ஐ எம் மிஸ்ஸிங் ஹெம். அவர் என்னை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார். இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ், டைமிங் சென்ஸ், அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ், டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி, அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில், இட் இஸ் அ காமெடி ரைட், இட்ஸ் அ காமெடி ட்ராமா. அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டார், பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயந்தான். பேபி ஜான் வருது, டிசம்பரில் ஹிந்தி படம் வருது, இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இது அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான், பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லாக கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி. இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு. அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் சுமன். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். திஸ் இஸ் அ மேட் ரைட், திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா. போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ், ரவீந்திர விஜய், I had a great time working with you. Thank you, Ravindra. அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர். அவர் ஃபேமிலி மேன்லேயும் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, பட் நான் அவர் கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க் யூ. ஐ திங்க் நோபடி எல்ஸ் கூட புல் இட் அவுட். அது தேன் யூ, யூ புல் இட் ஆஃப் கிரேட். தேங்க் யூ விஜய். அண்ட் தேவதர்ஷினி மேம், மேம் கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி, பயங்கர ஃபன். அண்ட் ஐ திங்க் ஷீஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் க்ரைம் இன் த ஃபிலிம் ஃபார் மீ. இந்த ஃபிலிம் படத்தில் தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஸோ ஐ ஹேட் அ நைஸ் டைம் வித் யூ மேம். ஸோ எனக்கும் மேமுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யோர் ஆனந்த், ஹவ் யூ சார்? ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அனந்த் சாமி சார். அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில், பட் ஓகே, சரி, ரொம்ப சொல்லக்கூடாது, சரி. அண்ட் ராஜீவ் பிரதர், அவர் என்னோட பிரதர் படத்தில். அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன் டு ட்ராமா, ஹீஸ் ஆல்சோ இன் டு கொஞ்சம் டீச்சிங். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்ப்புக்கு போகிற டைமில் அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன். ஸோ வி கோ பேக் வே பிஃபோர். ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன், ஃபுல்லாக நடிக்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட். அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபன்னி சார். அண்ட் மேம் ஜானகி மேம், தேங்க்யூ மேம். மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் பானு தெரிக்க விட்டுருக்காங்க படத்தில். ஒரு கடைசியில் ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போது, ஆனால் ஐயோ அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை. அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அவங்க வேறுவாள். அண்ட் நம்ம மிப்பு இஸ் நாட் யோர், மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் முகேஷ்
அவர் ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். மிப்பும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு காமினி, ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும். அண்ட் ஷெங் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷெங், தேங்க்யூ. அண்ட் மனோஜ், நம்ம டயலாக் எழுதினவர், அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ அவர் நடித்து கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா? அண்ட் ஹூ எல்ஸ்? மேம் ஆத்ரா மேம், மேம் மேம் கூட நான் வந்து அவங்களோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை, எஸ் பாம்பு சட்டை நடித்தேன். அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தை நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ப்ரிட்டி மச் ஓ சுமன் ஐ ஃபர்காட், ஐயோ ஐயோ கண்ண மறந்துட்டேன், மன்னித்து விடுங்கள். இல்லை இல்லை இல்லை, ஐ ஹவ் சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் சுமன், ஏ பேசிட்டேனே உனக்கு, ஓ கேமியோ, யா யா யா, நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு பயங்கரமான கேமியோ. அது ஆக்சுவலாக டீசர்லேயே இருக்கு அந்த கேமியோ. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அது கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. சரி, இப்போ நம்ம இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம். அந்த டீசர் இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறோம். சுமன் எங்கே இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சுமன் வந்து அதையோ அது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார், நான் மாட்டி விட்டேன். அண்ட் டைலாக்ஸ், யா மனோஜ், தேங்க்யூ மனோஜ். அண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. டிரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும், அசோசியேட் டிரெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும், அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ட்ஸ், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். அவங்க எல்லாரும் இல்லாமல் இது நடந்திருக்காது. யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. இது எல்லாரும் சேர்ந்து, எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச், நன்றி வணக்கம். படம் ஆகஸ்ட் 15th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்கள். யூல் ஹாவ் மேட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேன் ஐ ஹாவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? தேங்க்யூ.